பிஜேபி பெண் பரிவார கும்பல்களை எதிர்த்து நடைபெறுகிற இந்த கண்டன இயக்கத்தின் தலைவர், கட்சியினுடைய விருதுநகர் நகர் செயலாளர் தோழர் முருகன் அவர்களே, எனக்கு முன்னால் கண்டன உரை ஆற்றியிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் ஜே ஜே சீனிவாசன் அவர்களே, கட்சியுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் தேனி வசந்தன் அவர்களே, இந்த கண்டன இயக்கத்திலே பங்கேற்று இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே, நகர் தலைவர்களே, ஊழியர்களே, விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நேற்று புதுடில்லி நகரத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்த தோழர் சீதாராம் யெச்சூரியை ஒரு 3 RSS அமைப்பினுடைய பேர் வழிகள் தாக்குவதற்கு முயற்சித்து அதற்கு பின்னால் அவர்கள் கைப்பிடியாக பிடிக்கப்பட்டு காவல்துறையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் தலைவர்களின் மீது இந்த RSS சங்கப்பரிவாரங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட வன்முறை அரசியலை கையிலே எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டார்கள், கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் தலையை கொண்டு வந்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் தருவேன் என்று மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பாரதிய ஜனதா தலைவர் அறிவிக்கிறார். பாரதிய ஜனதா தலைவர்களோ, இந்த நாட்டின் பிரதமரோ, RSS அமைப்புகளோ அப்படிப்பட்ட ஒரு வன்முறை பேச்சை கண்டிக்கவில்லை. மறந்துடக்கூடாது, இந்த பிரதமர் கண்டிக்கல, பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கல, RSS கண்டிக்கல, அப்படி பேசிய நபர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அது மட்டுமல்ல, தோழர் பினராயி விஜயன் கர்நாடக மாநிலத்தினுடைய மங்களூர் நகரத்தில் ஒரு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான நிகழ்ச்சியில் பங்கெடுக்க செல்லுகிற போது அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க விடாமல் RSS பரிவார பேர்வழிகள் வன்முறைகளை தூண்டிவிட்டு தோழர் பினராயி விஜயனுடைய வருகையை நிறுத்துவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். நேற்று தோழர் சீதாராம் யெச்சூரி தாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை என்பது உருவாகியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வன்முறை அரசியலை இந்த காலத்தில் பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு நாடு முழுவதும் எதிர்கட்சிகளின் மீது, குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை கையிலே எடுத்திருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கண்டன இயக்கம். ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு நாய்க்கு வெறி வெடித்திருக்குன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நாய்க்கு வெறி வெடித்து விட்டது என்று அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொல்லிவிட்டுத்தேன். அந்த நாயினுடைய வெறியை அடக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாடு முழுவதும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் RSS பாரதிய ஜனதா அமைப்புகளுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த மதவெறி உச்சத்துக்கு போய் இந்த கட்சியுடைய சித்தம் கலங்கி இந்த கட்சிகளுடைய தோல்விகளை, இந்த கட்சியினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய மதவெறி நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தினால் அந்த கருத்துக்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பதிலாக தாக்குதல்களை நடத்துவது, கையிலே ஆயுதங்களை தூக்குவது, கொலைவெறி அரசியலிலே ஈடுபடுவது என்ற முறையில் இன்றைக்கு பிஜேபியும் RSSம் இந்த நாட்டிலே செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். மோடி அதிகாரத்துக்கு வந்த 3 வருஷமாச்சு. போன நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்பதை நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் வெளிநாட்டு வங்கிகளில், உள்நாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கள்ளப்பணத்தை, கருப்பு பணத்தை கைப்பற்றி இந்திய நாட்டினுடைய
குடிமக்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் டெபாசிட் செய்வோம். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 15 லட்சத்தை டெபாசிட் செய்கிற அந்த வாக்குறுதியில இந்த 3 வருஷத்துல ஒரு ஆணியும் கொடுங்கலையா இருக்கு. விவசாயிகள் தற்கொலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் 300 விவசாயிகள் தற்கொலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் விவசாயிகள் தற்கொலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்வதற்கு இந்த மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலையை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதற்காக போராடிய தமிழக விவசாயிகள் ஐயா கண்ண தலைமையில டெல்லியில 40 தினங்கள் போராடிய போது அந்த விவசாயிகளை அழைத்து பேசுவதற்கு, அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார். வெளிநாடுகளுக்கு செல்லுகிற போது இந்த நாட்டினுடைய நடிகைகளை சந்திப்பதற்கு அவர் நேரம் ஒதுக்கிறார். ஜெர்மனிக்கு போனா இந்திய நடிகை சந்திச்சு பேசுகிறார். அந்த அம்மாவுக்கு என்ன கோரிக்கை? அந்த அம்மா கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு இவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? 40 தினங்களாக போராடிய தமிழக விவசாயிகளை பார்த்து பேசுவதற்கு தயாராக இல்லை. தமிழகத்துடைய டெல்டா மாவட்டங்களை சீரழிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் எரிவாயு திட்டம், அந்த திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வலிய வங்கிகளிலே வாங்கி இருக்கக்கூடிய விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். காவேரி நதிநீர் பிரச்சனையிலே மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. நடிகைகளை சந்திக்கிறார், பேசுகிறார், அவரது கோரிக்கைகளை கேட்கிறார். தமிழகத்தில இருந்து கௌதமி போறாங்க. மோடியை சந்திக்கணும்னு சொன்னா சினிமா நடிகை என்கின்ற ஒரு தகுதி இருந்தால் போதும், ரொம்ப சுலபமா சந்திச்சிடலாம். கஷ்டப்படுகிற விவசாயி சந்திக்க முடியாது. சாவுக்கு தள்ளப்படுகிற விவசாயி சந்திக்க முடியாது. இந்த நாட்டிலே நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டக்கூடிய தொழிலாளி சந்திக்க முடியாது. அதான் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த கோரிக்கைகளுக்காக போராடினால் மத்திய பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு அந்த விவசாயிகள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி 5 பேர்களுடைய உயிரை பழிவாங்கி இருக்கிறது. நேற்றைக்கு முதல்வர் நேற்று மத்திய பிரதேசம் முழுவதும் விவசாயிகள் கொந்தளித்து காய்களை மறித்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் இந்த பிரச்சனைகளை பூராவும் பத்திரிகையாளர்களுக்கு சொல்றதுக்கு தாங்க நேற்று பத்திரிகையாளர் சந்திப்போம். 3 ஆண்டுகால பிஜேபி அரசாங்கத்துடைய தோல்வி, நீங்க சொன்ன வளர்ச்சி என்னாச்சு, நீங்க சொன்ன கருப்பு பண ஒழிப்பு என்னாச்சு, இதையெல்லாம் செய்வதற்கு 56 அங்குல மார்பு அகலம் கொண்டவர் தேவை, எனக்கு அது இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 3 வருஷங்கள்ல அந்த 56 அங்குல அகல மார்பு அவருடைய செயல்பாடு என்னாச்சு? விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கொடுப்போம் என்று சொன்னது என்னாச்சு? மாறாக மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி 5 பேர்களை உயிர் பாலி வாங்கி இருக்கிறது இந்த அரசு என்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய தோல்விகளை அம்பலப்படுத்துவதற்கு நேற்று டெல்லியில பத்திரிகையாளர் கூட்டம். அந்த கூட்டத்தை சீரழிப்பது, அந்த கூட்டத்திலே பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய தோழர் சீதாராம் யெச்சூரியை வன்முறையின் தாக்குவது என்ற நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் தயாரிக்கப்பட்டு 3 இளைஞர்கள் அனுப்பப்படுகிறார்கள். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத பிறவி கோழைகள் இவங்க மறந்துடாதீங்க. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கடிவார கூட்டம் என்பது பிறவியிலேயே கோழைத்தனமான கூட்டம். இந்த நாட்டுடைய விடுதலை வரலாற்றை பார்த்தால் தெரியும். இவர்கள் தங்களது முன்னோடி என்று சொல்லுகிற சாவர்கர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு மன்னிப்பு கடிதங்களை எழுதி கொடுத்து விட்டு சிறையிலே இருந்து வெளியே வந்தவர். அப்படிப்பட்ட சாவர்கர் தான் இவர்களுக்கு பிதாமகர். இவன் எப்படி இருப்பான்? இந்த கட்சியுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவரது கிராமத்தில் சில இளைஞர்கள் விடுதலை போராட்டத்தின் போது தேசிய கொடியை ஏற்றுகிற போது பல இளைஞர்களை கைது பண்றாங்க. இந்த வாஜ்பாயும் சேர்த்து கைது பண்ணி கொண்டு போகுது ஆங்கிலேய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த வாஜ்பாய்
என்னுடைய கிராமத்தில் தேசிய கொடியை ஏற்றியதில் நான் பங்கேற்கவில்லை. விடுதலை போராட்டத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. எங்களது கிராமத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இன்னின்ன இளைஞர்கள்தான் கலந்து கொண்டார்கள் என்று அந்த இளைஞர்களின் பட்டியலை காவல்துறையில் கொடுத்துவிட்டு வெளியேறி வந்த நபர் தான் வாஜ்பாய். இந்த RSS பிஜேபிக்கு விடுதலை போராட்டத்தில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த ரெண்டு தொடர்பு விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்த தொடர்பு. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு அதன் காரணமாக சிறையிலே இருந்து வெளியே வந்த தொடர்புதான் இந்த RSS பிஜேபி கும்பல்களுக்கு இருக்குதே தவிர, இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தமிழகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனும் பருது சகோதரர்களும் கோழிக்கோவனும் சுந்தரலிங்கமும் இப்படி எண்ணற்ற வீரர்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி 1900களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய விடுதலை இயக்கமாக தமிழகத்தில் இந்த இயக்கம் வேர்கொண்டு இந்த நாடு விடுதலை அடைந்தது. அந்த நீண்ட நெடிய வரலாற்றில் இந்த RSS பிஜேபி கும்பல்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்பதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், இவர்கள் பிறவியிலேயே கோழைகள். அதனாலதான் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் சில இளைஞர்களுக்கு வெறியூட்டி வன்முறை சித்தாந்தத்தை போதித்து தங்களுக்கு எதிராக வருகிற கருத்துக்களை நசுக்குவது என்ற முறையில், ஒரு கீழ்த்தரமான முறையில், ஒரு இழிவான முறையில் பிஜேபி RSS கும்பல் இந்த நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. கடவுள் இந்த நாடு சந்தித்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, 3 ஆண்டுகளாக இந்த அரசினுடைய தோல்விகள் விவசாயத்துறையில், தொழில்துறையில், ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் உலகமெங்கி சொல்லிட்டான். 2017 நிதியாண்டில் முதலாவது காலாண்டில் இந்தியாவினுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பாதித்தது? திடீரென்று ஒரு நாள் இரவில் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிலைகுலைய வைத்தார்கள். பொருளாதாரம் நிலைகுலைந்ததால் தொழில்கள் சீரழிந்தது, வேலை வாய்ப்பு சீரழிந்தது, விவசாயம் சீரழிந்தது. பணப்புழக்கம் இல்லாமல் விவசாயிகளும் தொழிலாளிகளும் அல்லாடினார்கள். நாடு முழுவதும் சிறு குறு தொழில்கள் சம்பளம் கொடுக்க முடியாம தொழிற்சாலைகளை கூட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான பொருளாதார கொள்கைகளை இந்த பாரதிய ஜனதா கடைபிடித்ததன் காரணமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் புகழ்ந்து வாடுகிற உலக வங்கி சொல்லிட்டான். இப்படிப்பட்ட தோல்விகள் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. பிஜேபிக்கு ஏன் வாக்களித்தோம் என்று வாக்களித்த மக்கள் நொந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் இருந்து மக்கள் அந்த கவனங்களை திசை திருப்புவது, தங்களது மதவெறி அரசியலை முன்னெடுப்பது என்ற முறையிலே திடீரென்று விலங்குகள் வதை தடை சட்டம் என்ற பெயரால் ஒரு மாட்டை மையமாக வைத்து ஒரு அரசியலை இந்த நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. இவரை நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் 300 விவசாயிகள் வறட்சியை தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்திருக்கிறார். வாங்கினை கட்ட முடியல. விவசாய தொழிலாளிக்கு வேலை இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஏதோ வருது போகுது, சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, சம்பள பாக்கிகள் நிற்கிறது. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் இருக்கக்கூடிய ஏழைகள், விவசாயிகள், முறைசாரா தொழிலாளர்கள் இப்படிப்பட்ட சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வாங்கிறான்னு சொன்னா இவன் என்ன பண்றான்? மாட்டை பாதுகாப்பதற்கு நாங்கள் சட்டம் கொண்டு வருகிறோம். மாடுகளை சந்தைகளில் இறைச்சிக்காக விற்கக்கூடாது. பால் சுரப்பு நின்று போன மாடுகளையும் வயதான மாடுகளையும் விவசாயி சுமந்துகிட்டு இருக்க முடியுமா? நீ வாஜ்பாயும் இளகணேசனும் எச் ராஜாவும் பொன்ரா நாகேசனும் வீட்டில் மாடு வளர்க்கிறியா? மாட்டுக்கு புல்லு வாங்கி போடுறியா? மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்கி போடுற பழக்கம் உண்டா? ஒரு மாட்டை பராமரிப்பதில் எவ்வளவு செலவினங்கள் இருக்கு? மாட்டை வச்சுட்டு பட்டி போட முடியுமா? பால் சுரப்பு பறந்து நின்று போனா அந்த மாட்டுக்கு இந்த செலவினங்களை எதுல இருந்து செய்யறது? மாடுகளுக்கு வயதாக்கி விட்டால் அந்த மாட்டுக்கு இரவை போடுறது, அந்த மாட்டுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கறதை எதுல இருந்து செய்யறது? இன்னைக்கு இந்த நாட்டில விவசாயி சந்திக்கக்கூடிய வாழ்க்கை தரத்திலே இருந்து மாடுகளை பாதுகாக்க முடியுமா? அப்ப வயதான மாடுகளையும் பால் சுரப்பு நின்று போன மாடுகளையும் விவசாயி சந்தைக்கு போய் விற்கணும்.
வயதான மாடுகளையும் பால் சோப்பு நின்ற போன மாடுகளையும் ஒரு விவசாயியிடமிருந்து இன்னொரு விவசாயி வாங்க மாட்டார். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு வெறி பிடித்த கூட்டம் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு. வரந்தராதீங்க, வயதான மாடுகளையும் பால் நின்று போன மாடுகளையும் ஒரு விவசாயியிடமிருந்து விவசாயி வாங்குவாரா? வாங்க மாட்டார். ஒரு விவசாயியிடமிருந்து விவசாயி வாங்குவதாக இருந்தால் அந்த ஆண் மாட்டின் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்? பால் கிடைக்குமா? எனக்கு உணவுக்கு பயன்படுமா என்ற முறையில் இருந்தால் தானே வாங்குவாரு. அப்படி மாடுகளை வந்து சந்தைக்கு கொண்டு போகக்கூடாது, விற்கவே கூடாது, விவசாயியிடமிருந்து விவசாயி வாங்கிக்கலாம் என்று சொன்னால், கால்நடை வளர்ப்பை துணை தொழிலாக வைத்திருக்கக்கூடிய விவசாயம், விவசாயி, கிராமப்புற பொருளாதாரம் என்னாகும்? இப்படிப்பட்ட முறையில இன்றைக்கு மாட்டை மையமாக வைத்து மாட்டிறைச்சியை சாப்பிடுறாங்க. மாட்டிறைச்சி என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு புரதத்து வேணும். ஒன்னே மாதிரி வசதி படைத்தவனா இருந்தா வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு மலிவான விலையில புரதச்சத்து எதுல கிடைக்குதோ அதை தான் நான் வாங்குவேன், எனக்கு அது வேணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒரு மிகப்பான்மையினர், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், எனக்கு வந்து என்னுடைய உழைப்பு, நான் உயிர் வாழணும், என் குடும்பத்துக்கு உழைக்கணும், நான் என்னுடைய உடல் உழைப்பை தொடர்ந்து நிரந்தரமாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான சத்துக்கள் எனக்கு வேண்டும், புரதச்சத்து வேண்டும். அந்த சத்தும் புரதச்சத்தும் மலிவான விலையில் எதில் கிடைக்கிறதோ அதை நான் வாங்கி பயன்படுத்துவேன். அதுக்கு குறுக்க வேறதுக்கு நீ யாரு? இன்னைக்கு நாட்டில் தோரம்பருப்பு விற்கிற விலையில டெய்லி தோரம்பருப்பு வாங்கி சாப்பிட முடியுமா? அப்ப இப்படிப்பட்ட முறையில மாட்டை மையமாக வைத்து ஒரு அரசியல் மாடு இறைச்சிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீ விரும்பினா சாப்பிடு, விருப்பம் இல்லையா சாப்பிடாம போ. எனக்கு விருப்பமான உணவை நான் சாப்பிடுறேன், என்ன விருப்பமான உணவை நான் சாப்பிடுகிறேன், எனக்கு நீ வந்து இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லாது. உனக்கு விருப்பமான உணவை நீ சாப்பிடு, வாயில நான் விரும்புற உணவை வந்து திணிக்க திணிக்க கூடாது. என் வாயில நீ விரும்புற சாப்பாட்டை திணிக்காத, ஓ வாயில நான் விரும்புற சாப்பாட்டை திணிக்க மாட்டேன். உணவு என்பது தனிப்பட்ட உரிமை, அதை ஒரு அரசியலாக ஆக்கி, மாட்டை ஒரு அரசியலாக ஆக்கி, கடந்த ஒரு வார காலமாக மாடை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, இந்த நாட்டில இருக்கக்கூடிய 130 கோடி பேரு இவனுக்கு முக்கியமா? இந்த நாட்டில இருக்கக்கூடிய மாடுகள் முக்கியமா? ஆனா மூதேவிகளை உங்களுக்கு ஓட்டு போடுறது இந்த 130 கோடி வரணும். இந்த 130 கோடி பேரு சந்திக்கக்கூடிய கஷ்டங்களின் மீது ஏதாவது கவனம் செலுத்துக்கிறான்னு சொன்னா, இல்ல இல்ல நாங்க வந்து மாட்டை பாதுகாக்க வேண்டியிருக்கு, மாட்டை எத்தனை வந்து நீதான் பாதுகாப்பியா? நீ அதிகாரத்துக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் மாடு உயிரோட இல்லையா? மாடு பராமரிக்கப்படலையா? மாட்டுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கலையா? இந்த நாட்டு விவசாயிகள் மாடை தங்களுடைய குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக கருதி இன்று வரையிலும் அதை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ வந்து போதனை பண்ணாத, மாட்டை பாதுகாப்பது சம்பந்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு நீ போதனை பண்ண வேண்டியதில்லை. இந்த மாட்டரசியலை கையில எடுத்து இந்த அரசாங்கத்தினுடைய அப்பட்டமான தோல்விகளை, 3 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு, அம்பானிகளுக்கு, ஆதர அதானிகளுக்கு சாதகமாக செய்த பொருளாதார கொள்கைகளை மூடி மறைப்பது, ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை மூடி மறைப்பது, இந்துத்துவ நிகழ்ச்சி நிரலை இந்த நாட்டிலே முன்னெடுப்பது, ஒரு மரநறி அரசியலை முன்னெடுப்பது என்ற முறையில் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கரிவாரங்களுடைய செயல்பாடு இந்த நாட்டிலே உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை எதிர்த்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. கொள்கை அடிப்படையில் பிஜேபியை, ஆர்எஸ்எஸ் ஐ நாடு முழுவதும் தோடுரிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? உடைய மனநிலை அரசியலுடைய உள்ளடக்கம் என்ன? நீ யாருக்காக இருக்கிற? இந்த நாட்டினுடைய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் 8.5 லட்சம் கோடி ரூபாய்களை இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகள் கடனாக வாங்கிக் கொண்டு இன்று வரையிலும் கட்டவில்லை. மோடியை பாக்கெட்டிலே வைத்திருக்கக்கூடிய அம்பானியும் அதானியும் அப்படி கடன் வாங்கியவர்களில் இருக்கிறாங்க.
இந்த 8.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கட்டவில்லை, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை என்று இந்த நாட்டு பிரதமர் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சீதாராம யெச்சூரி பிரதமருக்கு கடிதம் எழுதி, அந்த கடிதம் இந்த நாட்டினுடைய எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. இன்று வரையிலும் பிரதமர் அதற்கு பதில் சொல்லவில்லை. வங்கிகள் வாங்கிய கடனை வசூலிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அல்லது இல்லை. அதே மல்லையா 9,000 கோடி ரூபாயை வாங்கி ஏப்பம் விட்டு விட்டு லண்டன்ல போய் சொகுசா படுத்துக்கிட்டு இருக்கான், அங்கே நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர் கிரிக்கெட் வீரர்கள் நடத்துகிற விருந்துகளில் மல்லையா பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். பத்திரிகையில செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஏப்பம் விட்டது நம்ம பணம், நம்ம சிறுக சிறுக சேமித்து வங்கிகளில் போட்ட பணத்தை 8 லட்சம் கோடி ரூபாய் இந்த பெரும் பணக்காரர்கள் வாங்கி கொண்டு கட்டாமல் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் சில ஆயிரங்களை கட்டலைன்னு சொன்னா உடனடியாக நம்ம வீட்டுக்கு நோட்டீஸ் வரும், கோர்ட்டு நடவடிக்கை வரும், சக்தி வரும், கெடுபடியா வசூல் பண்ணுவான். ஆனா இந்த பணக்கார வீட்டுக்கு போனா நாங்க தொங்க போட்டுக்கிட்டு அது குறைக்க மாட்டேங்குது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அரசாங்கம் குறைக்க மாட்டேங்குது, குறைகள் குறைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை சீதாராம யெச்சூரி அம்பலப்படுத்துகிற போது, மாணவர்களுக்கு எதிராக மதவெறி அரசியலை நடத்துவதை அம்பலப்படுத்துகிற போது, விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த ஈழத்தனமான கையத்தை அம்பலப்படுத்துகிற போது, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெறிபிடித்த ஒரு கூட்டமாக இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட கொலைவெறி தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறது. சீதாராம் யெச்சூரியின் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய கொலைவெறி தாக்குதல் என்பது ஒரு கட்சியின் மீது, ஒரு கட்சியினுடைய தலைவரின் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலாக நாம் பார்க்க கூடாது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், இந்த நாட்டிலே மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் காங்கிரஸ் முஸ்லீம்களே கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து உருவாக்கிய மனசாப்பின்மை என்ற கோட்பாடுகளின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், இந்த நாட்டிலே விவசாயிகளும் தொழிலாளர்களும் அவர்களது வாழ்வு மலர வேண்டும் என்று போராடுகிற சக்திகளின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், எனவே இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், சீதாராம யெச்சூரியின் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், இந்த நாட்டின் மீது, இந்த நாட்டினுடைய உலக வர்க்கத்தின் மீது, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது, இந்த நாட்டினுடைய மதசார்பின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒன்று தள்ள வேண்டும். வன்முறை அரசியலை நாம் அனுமதிக்கக்கூடாது. விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த அனைவரும் முன்வர வேண்டும். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.